சின்ன பிள்ளை நீ, மனதிலும் நீ, எல்லாமே எல்லா நீ பாட்டும் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ இவர் மிஸ்டர் தினகர் வந்து தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். அவர் அவர் வந்து பெங்களூரில் செட்டிலாக இருக்கிறார். ஆனால் தமிழ் மேலே இருக்கிற பற்றுனால தமிழில் தான் பாட்டு பண்ணணும்னு சொல்லி பாட்டு எழுதி அங்கே இருந்தாலும் கிட்டத்தட்ட 100 பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாருன்னா எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து படம் பண்ணணும், நடிக்கணும், மியூசிக் பண்ணணும், டான்ஸ் ஆடணும், பாடணும், எழுதணும் எல்லாம் ஆசையெல்லாம் இருக்குது. ஒரு அஷ்டாவதானியாக வரணும்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சாங்கோட கவனம் செலுத்தி அதை பிக்சரைஸ் பண்ணி நமக்கு போட்டு காட்டியிருக்கிறாரு. ஸோ அந்த பாட்டை பார்க்கறதுக்கு இங்கே விலகி தந்துள்ள தயாரிப்பாளர் சங்கத்தின் முன்னாள் செயலாளர் தேனப்பன் அவர்களையும், கில்டு தலைவர் ஜாக்வா தங்கம் அவர்களையும், திரைப்பட இயக்குனர் பவித்ரன் அவர்களையும், கவிஞர் சொர்க்கோ அவர்களையும் எல்லார் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஏன்னா அவங்க வந்து ஒரு புதுமுகங்களுக்கு வந்து எப்பயுமே சினிமாவாக இருக்கட்டும், அது வீடியோ ஆல்பமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ராமாவாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அவங்க வந்து புதுமுகங்களுக்கு வந்து வரவேற்பு கை கொடுத்து கை தட்டி வரவேற்கிறதுல அவங்களுக்கு நிகர் யாரும் இல்லை. இது ஒரு ஷார்ட் ஃபிலிமாக நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணோம். அதுக்கு டைம் வாங்கி இந்த தியேட்டர் கொடுத்து உடனே இவங்கெல்லாம் கூப்பிட்டோம். பேரரசு சார் வர வேண்டியது, ஒரு சின்ன அவங்க அண்ணன் பையன் ஆக்சிடென்ட் ஆனதுனால அவரால் வர முடியல. ஸோ அதே சமயம் கே ராஜன் வரையினால ஒரு ஃபெடரேஷன் மீட்டிங்கில் வந்து இப்போ மீட்டிங் நடந்துட்டுருக்குனால அவரால் வர முடியல. ரெண்டு பேருமே வாழ்த்து தெரிவிக்க சொன்னாங்க. இது போக நம்ம வந்து நடிகை சோனா இங்கே வரதா இருந்தது. அவங்க ஷூட்டிங்கில் இருக்கிறாங்க, அவங்களால இங்கே வர முடியல. அமரம்பேடில் ஷூட்டிங்கில் இருக்கிறாங்க, வர முடியல. அவங்கள வாழ்த்து தெரிவிக்க சொன்னாங்க. ஏன்னா ஒத்துக்கிட்டு வரலைன்னா தப்பாக போயிடும் இல்லையா, அதனால் அவங்க வந்து என்ன வரலைங்கிறது காரணத்தை சொன்னாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஆல்பத்தையும் நம்ம யூடியூப்லேயும் நெட்லேயும் சேனல்லையும் பத்திரிக்கைங்க போடுறதுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்களையும், தொலைக்காட்சி தோழர்களையும், இணையத்தில் நண்பர்களையும், புகைப்பட கலைஞர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அதே மாதிரி எங்கள் பிஆர் யூனியன் செயலாளர் பெருதரசி பழனியில் அவர்களையும் வருக வருகன்னு வரவேற்கிறோம். ஏன்னா எல்லாருக்குமே சொல்லிட்டு அவர் பேரை விட்டா வச்சிங்கன்னா ஸ்டேஜில் கூட்டுக்கார வச்சு நம்ம பேரை விட்டாருன்னு நினச்சிடக்கூடாது. ஸோ அதனால் அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்போ தினகரோட ஆம்பிஷனில் சினிமாக்குள்ளே வரணும், சினிமாவில் சாதிக்கணும் அப்படிங்கிறது அவரோட நோக்கம். அதுக்காகவே தன்னோட உடம்பை தயார் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கே டெடிக்கேஷனாக இருக்கிறாரு. அவர் கூட மோகன் இருந்து எல்லாம் பார்த்துட்ருக்கிறாரு. ஸோ ஒரு ஒர்க்கை எடுத்துக்கிட்டால் அந்த ஒர்க்கை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி அதை கொண்டு வரணுங்கிறது சின்ன சின்ன விஷயத்தில் கூட ரொம்ப கவனமாக இருக்கிறார் அவர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாங்கோட சவுண்டு சிஸ்டம் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட சரியில்லைன்ட்டு காலையிலேருந்து அந்த வேலையாகவே உட்காந்து எல்லாரும் ஏவிஎம்ல உட்காந்து ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ இவரை மாதிரி ஆளுங்கள்லாம் சினிமாவுக்கு வந்தாங்கன்னா திரைப்படம் உண்மையிலேயும் நல்லாயிருக்கும். ஸோ திரையுலகத்தில் ஒரு புது நியூ கமர் வர்றாரு. ஸோ அவரை நம்ம வரவே இருக்கலாம். என்ன அதாவது எப்பயுமே தமிழ் சினிமாவில் மட்டும்தான், அது புது முகமாக இருந்தாலும் சரி பழைய முகமாக இருந்தாலும் சரி, திறமசாலிகளை வரவேற்று கைத்தட்டுறதுல தமிழ் சினிமா தான் முதல்லையாக இருக்குது இந்தியாவிலேயே. ஸோ இதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து நல்ல கேலப்பாக வச்சுருக்கணும். ஆக்சுவலாக வந்து அவருக்கு பெங்களூரு மைசூர்லாம் கூட்டம் நிறையா கூடியிருக்கும். இங்கே நம்ம ஒன்லி ப்ரெஸ்ஸு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கே கூட்டம் இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க மூலமாக வெளியில் தெரியும் அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம இங்கே க்ரௌடு பண்ணலை. ஏன்னா இப்போ மேடையில் இருக்க நினச்சிருக்கலாம், வந்திருக்க 15 பேரும் மேடையில் உட்கார வச்சிட்டிங்களே, அங்கே யாருமே இல்லைன்னு நினைக்கலாம். ஸோ அதனால வந்து என்ன இவங்களாம் ஆனர் பண்ணணும்னு நினைக்கிறார் அவர். அதுக்காண்டி தான் இப்போ இந்த ஃபங்க்ஷனு. ஸோ உங்களுக்கு அந்த பாட்டு வந்து மேக்கிங்கும் சரி அதை நீங்கள் எடுத்த விதம் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். ஸோ அதனால் இந்த இதை வந்து கொஞ்சம் நல்லா ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு வருவார். ஸோ குறுகிய கால அழைப்பேற்றி வருகை தந்துள்ளவங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அடுத்ததாக இன்றைய விழாவின் நாயகன், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் இவர், டிஎஸ் ப்ளோ ஃபிலிம் ப்ரொடக்ஷன், திரு தினகர். இவருக்கு சிறுவயதில் இருந்தே நடிப்பதிலும் இசையமைப்பதிலும் ஆர்வம் அதிகம். எழுதும் தன்மை முழுமையாக ஈடுபடுத்தி அதில் முன்னேறுவதுதான் இவரது தன்னம்பிக்கை. நம்பிக்கையுடன் களமிறங்கிய தினகருக்கு நண்பர்களும் நம்பிக்கையூட்டினர். இவைகளில் கடுமையான பயிற்சிகளையும் மேற்கொண்டார். இதுவரை 60 பாடல்களை எழுதி இசையமைத்து பதிவு செய்துள்ளார். அதில் சின்ன புள்ள நீ மற்றும் மனதிலும் நீ என்ற 2 பாடல்களை மட்டும்தான் நீங்கள் இங்கே பார்த்தீர்கள். 2019 பெங்களூரில் சூப்பர் மாடல் பட்டத்தை பெற்றவர். கர்நாடக திரையுலகினர் இவருக்கு கலா தினகர் பட்டத்தை வழங்கி பாராட்டினர். தனக்கான கதையை தேடி வரும் இவர் அப்படி அமையும் பட்சத்தில் ஹீரோவாக நடிக்க உள்ளார்.
இசை மீது கொண்ட நாட்டத்தால் குறுகிய காலத்தில் அதன் நுணுக்கங்களையும் கற்றுத் தேர்ந்தார். விரைவில் 100 பாடல்களுக்கு இசையமைப்பேன் என்று கூறுகிறார். பிறப்பதும் ஒரு முறை, இறப்பதும் ஒரு முறை, இடையில் ஏன் வன்முறை, நம் நன்மைகளை செய்வோம் பலமுறை என்ற வரிகளுக்கு ஏற்ப அமைதியாய் பல நல்ல காரியங்களையும் செய்து வருகிறார் தினகர். அடுத்து திரையுலகில் சாதிக்க வேண்டும் என்ற கொள்கையோடு அதற்கான ஆயத்த பணிகளிலும் ஈடுபட்டுள்ளார். அதன் துவக்கத்தின் ஒரு பகுதியாகத்தான் தானே பாடல்களை எழுதி நடித்து தயாரித்து இசையமைத்து இன்று சின்ன பிள்ளை நீ மற்றும் மனதிலும் நீ ஆகிய இரண்டு பாடல்களையும் மக்களின் பார்வைக்கு வெளியிட்டுள்ளார். திரையுலக பிரம்மாக்களின் வாழ்த்துக்களோடு டிஎஸ் ப்ரோ பிலிம் ப்ரொடக்ஷன் திரு தினகர் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல் நன்றி என்னோட கடவுளுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் ஹூஸ் பிரசன்டட் ஹியர், ஈவன் தோ இட்ஸ் எ ஸ்மால் கிரவுட் அண்ட் ஐ எம் நாட் எ கிரேட் ஆர் பிக் பர்சன், பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் ஆல் த சீஃப் கெஸ்ட் ஹூஸ் பீன் ஹியர் டு வெல்கம் அண்ட் யூ நோ எனர்ஜி மீன் என்கரேஜ் மீ அண்ட் You know, it's just, I feel like, you know, I kind of achieved something very, very big. ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. ரெண்டாவது வந்துட்டு நம்முடைய மீடியா சார், மீடியா நீங்க மனசு வச்சா என்ன மேல கொண்டு வரலாம், பட் நீங்க எவ்வளவு பெரிய ஹீரோ எல்லாம் மேல எட்டு வந்திருக்கீங்க, நல்லா எழுதிருக்கீங்க. ஐ வுட் லைக் டு யூனோ தேங்க் யூ ஆல் ஃபார் கமிங். உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம் எனக்கு. எனக்கு வந்து புதுமுகம், நான் எழுதியிருக்கட்டாகட்டும், இல்லை நடிப்பு இருக்கட்டும், இல்லை மியூசிக் இருக்கட்டும், பல தப்பு இருக்கலாம், பட் என்னுடைய அச்சீவ்மெண்ட் வந்துட்டு ஐ வாண்ட் டு தி பெஸ்ட். இவன் எப்படா மியூசிக் வந்தான் அப்படின்னாக்கா, நான் வந்துட்டு லைவ் சவுண்ட் இன்ஜினியர். லைவ் சவுண்ட் இன்ஜினியர்னா நம்ம வெளியே ப்ரோக்ராம் எல்லாம் ஆகும் தெரியுங்களா, நம்ம எஸ்பிபி யேசுதாஸ் எல்லாம் பெரிய கச்சேரி நடத்துறவன் சவுண்ட் இன்ஜினியர். நான் ஒரு 15 வருஷமா நான் வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியர். ஸோ மியூசிக் என்னுடைய பிளட்ல இருக்கு, பட் ஐ நெவர் கம்போஸ்ட் ஆர் ரிட்டன் சாங் ஆர் யூ நோ ப்ரொடியூஸ் எனி திங், பட் திஸ் இஸ் அப்சல்யூட்லி காட்ஸ் கிரேஸ் அண்ட் ஐ எம் அஃபிஷியல் சவுண்ட் இன்ஜினியர் ஃபார் எஸ்பிபி சித்ராஜி அண்ட் யேசுதாஸ் இப்ப ரீசெண்டா இளையராஜா கான்செர்ட் இங்க பெங்களூர்ல ஐ மீன் சென்னையில் ஆகும்போது அந்த கம்ப்ளீட் ஈவெண்ட் நான் தான் பண்ணி கொடுத்தேன். I have a company called DS Pro Sound and Lights, which I provide sound and light setup for all the biggest concert in India. And DS Pro Film Production vandu enudaiya film line. Idu edhukku solla varanaaka, my background is basically music is there in my blood nu solla varan. Neengala enak support panni, encourage panni, bring me up and it will be a great help. Thank you so much for having me here. வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் பத்திரிகையாளருக்கும் மற்றும் கேமரா எடுக்கிறவங்களுக்கும் மேடையில் இருந்திருக்கும் ஜாகோர் மாஸ்டரோடும் மற்றும் பெருந்தூண்டில் செய்வர்களும் என் அண்ணன் பவித்திரவர்களுக்கும் விஜயமுள்ளி அண்ணன் அவர்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். இந்த தினகரன் பேர் வச்சிருந்தாலே எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட 35 வருஷம் ஆச்சுன்னு சினிமாவுக்கு வந்து ஒரு ஆல்பத்துக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறாங்கிறது எனக்கு பெரிய விஷயமா தெரியுது. அப்போ அவர் வந்து இந்த தமிழ் மேலே வச்சிருக்கிற அந்த பற்றும் இந்த சினிமா மேலே வச்சிருக்க பற்றும் நிச்சயமாக உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அவர் இங்கே சென்னையில் இருந்து ட்ரை பண்ணால் நிச்சயமாக சினிமாவில் ஒரு நல்ல வாய்ப்பு அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா மேட பேச்சுக்காக நான் அதை பேசணும் இதை பேசணும்னு நினச்சி பேசுகிறத தெரியுது எனக்கு. நிச்சயமாக அந்த பையன் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இங்கே சென்னை சினிமாவில் வந்து நிச்சயமாக எங்களை மாதிரி நாங்கள்லாம் வந்து ஆஃபீஸ் போய் வந்து தான் இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். அதனால நிச்சயமாக சினிமா வந்து உண்மையாக நீங்கள் உழைச்சி அந்த தொழிலில் ஒழுங்காக பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு சினிமா கைவிடாதுங்கிறது நான் சொல்கிறேன் என்னோட அனுபவத்தில். அதனால் உண்மையாக உழைச்சி இந்த தொழிலில் இருங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும் என்று கடவுளை வேண்டி பார்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறந்த இந்த விழாவில் பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஆடியன்ஸ் இல்லாமல் இருந்தால் மேடையில் இருக்கிறவங்கெல்லாம் நெளிவாங்க. ஆனால் எல்லாம் ஹாப்பியாக இருக்கும், எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும். மாஸ்டர்ஜி அவங்க சொன்ன மாதிரி மேடையில் இருக்கும் டான்ஸ் மாஸ்டர் அவர்கள், திரு தினகரன் அவர்கள், கதாசிரியர் சுர்கோ அவர்கள்,
எனது அண்ணன் தேனப்பண்ணன் அவர்கள், ஏன்னா என்னை விட ஒரு வயசு, அப்புறம் வந்து மாஸ்டர்ஜி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பாதுகாவலர் மாதிரி அவர், அப்புறம் பேந்துசியார் சார் வந்து தயாரிப்பு டைரக்டராக பேர் பொன்னகா, அப்புறம் வந்து கேமராமேன் சார், மற்றவங்க எல்லாம் எனக்கு பேர் தெரியல, தப்பை நினச்சிக்கூடாது, மிக அவர் சொல்லிட்டேன், மிக சிறந்த ஒரு டீமை வச்சு ஒரு தினகரன் சார் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, அப்படியே யோசனை பண்ணேன் நாங்கள் பேசும்போது, இப்போ சென்னை சென்ட்ரலில் வந்து நிறைய பேர் ஒரு நாள் வந்து இறங்குறாங்க பாருங்கள், பல 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 எண்ணங்களோட வந்து இறங்குறாங்க, இவங்க எத்தனை பேரும் வந்து போய் சென்று அடையக்கூடிய இடம் இருக்கு பாருங்க, அதுதான் முக்கியம். கரெக்டாக வந்து விஜய் முரளி சார்கிட்ட போய் கேப்சர் ஆகி கரெக்டாக அதுதான், ஏன்னா இதே ஆள் வந்து வேற நிறையா இருக்காங்க, தப்புக்காக சொல்ல வரல, அவங்க பழப்புக்காக கரெக்டாக அந்த பூஸ்டப் பண்ணி பண்ண மாட்டாங்க, சரியான நபர்களை வந்து தேர்ந்தெடுத்து போய் செய்கிறதுல நம்ம கையில் கடவுளாக வந்து அமைச்சு கொடுக்கறது மிகப்பெரிய உழைப்பாளி. இந்த மேடையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் உழைப்பாளிகள் தான், கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. விஜயமுரளி சார் கூப்பிடும்போது என்கிட்ட சொன்னார், நீங்கள் சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, இதில் வந்து பொதுவாக வந்து ஆடியன்ஸ் இவங்களெல்லாம் நம்ம கூப்பிடுறதில்ல, இந்த பூஸ்டப்புக்காக இப்போ ப்ரெஸ்ஸு மீடியாஸில் மட்டும்தான் கூப்பிட்றோம், கரெக்டாக கொஞ்சம் பூஸ்டப் ஆகும், இல்லைன்னா ஒரே இதாக இருக்கும், அதனால தான் வந்து நாங்கள் அதிகமாக கூப்பிடல அப்படின்னு சொல்லி சொன்னார். இதில் என்ன ஒரு விஷயம்னா சார், இண்டஸ்ட்ரியில் வந்து உழைக்கணும் சார், நம்ம என்ன தான் அவரை வாழ்த்தி பேசினாலும் அது பேசினாலும், அவர் 1000 பாட்டு எழுதிட்டோம், கலைஞரை விட மிகப்பெரிய கதை வசனம் எழுதிட்டோம், புரட்சி தலைவரோட மிகப்பெரிய நடிகர், அதெல்லாம் வந்து இவங்களுடைய இத்தனை பேரும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து எப்படி வந்தாங்கிறது ஆரம்பத்தை நம்ம அந்த ஆரம்ப பாடத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே மிகச்சிறந்த உழைப்பு, அது வந்து தம்பி திரு தினகரனுக்கு வேணும். நீங்க யாரா பெரிய ஆளா இருங்க தப்பு இல்லை, டெய்லி 24 hours ஹார்ட் ஒர்க் நீங்க பண்ணீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை நீங்க அடைய முடியும். இதுக்கு வந்து இந்த மேடையில் இருக்கிறவங்க தான் அத்தனை பேரும் உதாரணம். நீங்க தனியார் கூப்பிட்டு கேளுங்க, தேனப்பன் சார் யாரு, அவ்வளவு பேர் 24 இன்னை கூட உழைப்பார். அதே மாதிரி மாஸ்டர்ஜி பாருங்க, எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர், அது வந்து யாருக்குமே தெரியாது அதிகமா, அப்படி அவர் மேல பாசம் உடையவர், அவர் நடைமுறை மாதிரி வந்து இவரும் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். சோ உழைப்பு, மிகப்பெரிய உழைப்பு வேணும், இந்த உழைப்போட வந்து இந்த முன்னால இருக்காங்க பாருங்க, பத்திரிகைக்காரங்க மீடியா இவங்கெல்லாம் வந்து நம்ம கரெக்டா மிகப்பெரிய உழைப்பாளி, அவங்க மனசுல நம்ம அந்த இதை கொண்டு வந்துடணும், அதாவது நல்ல உழைக்கிறவன் அவனுக்கு கரெக்டா பூஸ்ட் அப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் கொண்டு வரணும். அதுதான் நான் வந்து என்னுடைய சஜஷன் அண்ட் ஆல்சோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், மிகப்பெரிய உழைப்பு வேணும். அடுத்து பக்கத்தில் உட்காந்துருக்கார் வாத்தியார், அவர் ஆக்சுவலி கல்லூரி பேராசிரியர், அவர் நான் இப்ப பேசும்போது நினைச்சாட்டடா இது ஏன் நாம இவரெல்லாம் வந்து பாட்டு எழுதுறதுக்கு நம்ம கூப்பிடல அப்படின்ட்டு, அதுக்கு ஒரே ஒரு காரணம் வாலி சார், என்னுடைய எல்லா படங்களும் வாலி சார் எழுதினாரு, அதே மாதிரி நீங்க கண்டிப்பா வருவீங்க இந்த விழா மசூதி சொன்னாரு, அதனால உழைப்பு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும், அப்படிப்பட்ட உழைப்பாளி கையில தான் நீங்க இருக்கீங்க, விஜய் முரளி சார் கையில இருக்கீங்க, மிகப்பெரிய ஒரு அவர் வந்து நீங்க பெரிய தயாரிப்பாளர், 5 படம் பெரிய ராமராஜன் சார் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வச்சு பெரிய படங்கள் பண்ணியிருக்காங்க, 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒருத்தர், அதனால உழைப்பை மூலதனமாக விட்டு நல்லவங்களோட செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற நன்றி வணக்கம். மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களே, இணையதள தோழர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த மியூசிக் ஆல்பம் சின்ன பிள்ளை நீ என் மனதில் நீ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, கேமராமேன் ஒர்க் சூப்பராக இருக்கு, தினகரன் சாரே இந்த பாட்டெலாம் நீங்களே எழுதிருக்கீங்க, பாட்டு வரியெல்லாம் நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு, நீங்களும் நல்லா பண்ணியிருக்கீங்க சார், நினச்ச இவர் எங்கள் மாஸ்டர் சொன்ன மாதிரி எல்லாருமே மாஸ்டர் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு, இங்கே வாங்க சார், நீங்கள் படத்துக்கு வரலாம், நல்லா ஒருத்தான் நல்லா தெரியுது சார் உங்களுக்கான அந்த லுக் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் சினிமாவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும், இங்கே தமிழ் சினிமா யாராக இருந்தாலும் எல்லாரையும் வரவேற்கும், உங்களை கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கார் நீங்கள் உங்களை வரவேற்காமல் நாங்கள் யாரை வரவேற்க போகிறோம், கண்டிப்பாக நீங்கள் வாங்க சார், வாழ்த்து வரவேற்கிறோம், ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க சார், சின்ன சின்னதாக ரொம்ப அழகாக கவிதையாக அழகாக பண்ணியிருக்கீங்க, சிறப்பாக இருக்குது, அடுத்து நீங்கள் பண்ணுற படம் இதை விட சிறப்பாக இருக்கணும், பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும், உங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கணும், ஆண்டவரை வேண்டி இந்த வாய்ப்பினை வழங்கி அந்த குழுவினருக்கும் எங்கள் பிஆர் தலைவர் விஜயமல்லி அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம். ஹாய், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர் தினகர்.
அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டு பி அசோசியேட்டட் வித் த டேலண்ட் பவர் ஹவுஸ் லைக் தினகர். வெரி வெரி ஜெனியூன் பர்சன், வெரி ஸ்வீட் பர்சன், வெரி வெரி டேலண்டட். எல்லாமே கேட்டிருக்கீங்க நீங்கள், பட் திருப்பியும் ஐ எம் சேயிங் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஹோப் டு சீ யூ அட் த ஹைட்ஸ் ஆஃப் சக்ஸஸ். தேங்க்யூ. ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. I'm so happy and I'm so honored to be here, and I would like to thank Thinakar for giving me the opportunity to actually sing for him. And the song which we composed was like nang inga da Chennai la da record pannuva andha paattu, and it was a very new experience because avara na the first time avara appo dhaan paathen. So he's like a very cool person to be with, and he's very he knows what he wants. So he's very what do I say, he's a very cool person to be with actually, and so fun, like it's so much fun to actually work with him. And I would like to congratulate him, and I want him to do even more and hope he gets to the top with God's grace, and that will surely happen one day. And thanks to everyone out there. Thank you. Ellarukku vanakkam. என் மனதில் நீ இந்த பாடலுக்கு நான் தான் நடந்த இருக்கிற பணி பண்ணியிருக்கேன் சார். தினகர் சார் என்னை கூப்பிட்டு பேசும்போதே, மாஸ்டர் உங்கள்ட்ட நான் கொஞ்சம் பேசணுன்னாரு. ஆக்சுவலி பெங்களூர் தான் கூப்பிட்டு போனார். இந்த சாங்கை கேளுங்கன்னாரு, வேறு எதுவுமே அவர் என்கிட்ட பேசலை. நான் சொன்ன சீக்வன்ஸ் இந்த மாதிரி இருக்கும் சார், சரி வாங்க அப்படின்னாரு. ஜஸ்ட் இந்த சாங்கு எல்லாருமே இந்த 50 சாங்குமே இங்கே சென்னையில் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, வேறு எங்கேயும் பெங்களூர்லாம் இல்லை. அவருக்கு தமிழ் மேலே அவ்வளோ பற்று, சொல்லுவார் மாஸ்டர் தமிழில் ஜெயிக்கணும் அப்படிம்பாரு. எங்களாலும் முடிஞ்ச கண்டிப்பாக ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுவோம். வியூவர்ஸ் நீங்கள் எல்லோரும் பார்த்து, பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இந்த ஆல்பம் ஜெயிக்க வைக்கணும். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சாங் பண்ணும்போது சார் வந்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு முறை கேட்டார், இந்த சாங் வந்துட்டு நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட் கேளுங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நான் இது பாட்டு கேட்கும் போதே வந்துட்டு விஷுவல் பண்ணிட்டேன், ஏன்னா சாரி விஷுவல் பண்ணிட்டேன். ஸோ அவர் வந்துட்டு சொன்னார், இது வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டாக வரும், நீங்கள் உங்களால் முடிஞ்ச இது பண்ணுங்க அப்படின்னாரு. என்னோட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் கொடுத்துருக்கேன், இது நீங்கள் பார்த்து எப்படி பண்ணணும் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். தினகர் அவர் வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் இந்த சினிமா உலகத்தில் ரொம்ப பெரிய ஆளாக வரணும்னு சொல்லிட்டு நான் அவரை வாழ்த்துறேன். அதுக்கு நீங்கள் எல்லோரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி.